ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில்வே சுரங்கப்பாதையை விரைந்து சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரக்கோணம் பழனிப்பேட்டையில் நகரின் மையப்பகுதியில் ரயில்வே சுங்கப்பாதையும் சுரங்க நடைபாதையும் அமைந்துள்ளது. இந்த சுரங்கப்பாதையில் கழிவுநீருடன் மழைநீரும் தேங்கியிருப்பதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை சீர் செய்ய வலியுறுத்தி எதிர்க்கட்சி துணை கொறடாவும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி ரயில்வே அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அதிமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடா சு ரவி தலைமையில் பழனிப்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடா சு ரவி, அரக்கோணம் நகரத்தின் மையப்பகுதியில் இருக்கும் இரட்டை கண் வராவதியை சீரமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தினார். வராவதியை உடனடியாக அகற்றி பெரிய அளவில் திருநின்ற ஊரில் பெரம்பூர் வில்லிவாக்கத்துலலாம் இருக்குது. ஆக பஸ்ஸுக்கெல்லாம் தாராளமாக போய் வர்றதுக்கு இந்த ரெட்டக்கன் வாராபதியை சீரமைத்து எங்களுக்கு வந்து இந்த நகர மக்களுக்கு கொடுக்கணும் என்று தான் இன்றைக்கி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இதை இன்றைக்கி உடனடியாக இந்த ரயில்வே நிர்வாகம் செய்யணும்.